செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அச்சிறுபாக்கம் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் டி எஸ் சரவணன். இவர் அச்சிறுபாக்கம் காவல் ஆய்வாளராக பணியில் சேர்ந்து இன்றைய தேதி வரை ஒரு வருடம் 2 மாதம் காலம் ஆகிறது. இவரது பணிக்காலத்தை பொதுமக்கள் அனைவரும் பொற்காலமாக கருதுகின்றனர். காரணம் என்னவெனில், இவர் அச்சிறுபாக்கம் காவல் ஆய்வாளராக பணியில் சேர்ந்த நாளிலிருந்து தனது காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச்சம்பவங்கள் நேர்ந்திடாமல் இருப்பதற்காக கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். மேலும் பேரூராட்சி, ஊராட்சி என அனைத்து பகுதிகளிலும் முக்கிய சந்திப்புகளில் அதிநவீன சிசிடிவி கேமராக்களை பொருத்தி அச்சிறுபாக்கம், மேல்மருவத்தூர், உரத்தி காவல் எல்லைகளுக்குட்பட்ட பகுதிகளை கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தவர் இவர். மேலும் நெடுஞ்சாலைகளில் சாலையை கடக்கும் பகுதிகளில் எல்இடி விளக்குகளை பொருத்தியவர். எல்இடி திரையுடன் கூடிய விழிப்புணர்வு வாகனம் மூலமாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியவர். பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை அதிகம் ஏற்படுத்தியவர் இவர். இருமினால் ஆன தடுப்பு வழிகளை தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அளித்தவர் இவர். மேலும் தற்போது தேசிய நெடுஞ்சாலையின் நடுப்பகுதியில் இரும்பு வேலி அமைத்து செடி வளர்க்க ஏற்பாடுகள் செய்து பணிகள் நடந்து வருவதாகவும், குற்றச்சம்பவங்கள் அதிகம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே குறைந்த காலகட்டத்தில் அதிக நற்பணிகளை மேற்கொண்டுள்ள காவல் ஆய்வாளர் டி எஸ் சரவணன் அவர்களை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது என்பதனை வலியுறுத்தி பொதுமக்கள், வணிகர்கள், விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அச்சிறுபாக்கம் பஜார் பகுதியில் போராட்டத்தினை நடத்தினர். மேலும் மேல்மருத்தூர், ஒரத்தி, சித்தாமூர் காவல் நிலையங்களுக்கும் கூடுதல் பொறுப்புடன் பங்காற்றி அதிக நற்பணிகளை மேற்கொண்டவர் டி எஸ் சரவணன் என பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் இன்று மாலை செங்கல்பட்டு காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து காவல் ஆய்வாளர் சரவண அவர்களை அச்சிறுபாக்கத்திலேயே பணிபுரிய பொதுமக்கள் கோரிக்கை வைக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு வருட காலமாக புதியதாக பொறுப்பேற்ற காவல்துறை ஆய்வாளர் திரு சரவணன் அவர்கள் பொதுமக்களோடு இணைந்து பொதுமக்களுக்கு நல்லபடியாக பணியாற்றி குற்ற சம்பவங்களை குறைத்து நல்ல முறையில் பணியாற்றி வந்தார். அவர் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வும் அச்சிறுபாக்கத்திலே பொதுமக்களோடு இணைந்து, வியாபாரிகளோடு இணைந்து, பல அரசியல் கட்சி தலைவர்களோடு இருந்து நல்லபடியாக பணியாற்றியதனால் சாலை விபத்துகள் இந்த ஒரு வருட காலமாக மிகவும் குறைந்து அச்சிறுபாக்கத்திலே சாலை விபத்துகளை குறைத்து காட்டினார். அது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது, பொதுமக்களுக்கும் நல்லபடியாக உதவியாக இருந்தது. மற்றும் குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக அச்சிறுபாக்கம் நகரம் பிளஸ் ஒன்றியங்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி குற்ற சம்பவங்களை தடுத்தார் என்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும். பொதுமக்களுக்கு எந்த விதமான குற்றச்சம்பவங்களும் கடந்த ஒரு வருட காலமாக அச்சிறுபாக்கத்திலே நடைபெறவில்லை. அதனால் பொதுமக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய காவல் ஆய்வாளரை சற்று முன்னராக எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அவரை இடமாற்றம் செய்து விட்டார்கள் என்ற தகவலை கேட்டு பொதுமக்களும் வியாபாரிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் மிகவும் மேலாத துயரத்திலும் அதிர்ச்சியிலும் இருக்கிறோம். அதனால் அச்சிறுபாக்கத்தில் சற்று முன்னர் கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கும் பொதுமக்கள் வந்து சாலையை கடப்பதற்காகவும் மின்விளக்குகள் பொதுமக்கள் பார்வைக்கு மின்விளக்குகளை பொருத்தினார். ஜிஎஸ்டி சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 இடத்துல பொருத்துகிறார். அதாவது வந்து பொதுமக்களோடு இணைந்து செயல்பட்டார், பொதுமக்கள் பங்கம் அதில் இருக்கிறது. இருந்தாலும் பொதுமக்களோடு அனுசரியாக சென்று பொதுமக்கள் பாதுகாப்பில் மிகவும் உயிர்ப்புணர்வாக செயல்பட்ட காவல் ஆய்வாளரை மீண்டும் அச்சிறுப்பாக்கத்திலே பணியிட மாற்றம் செய்து தொடர்ந்து அவர் அச்சிறுபாக்கத்திலே பணியாற்றிட உதவிடுமாறு காவல்துறை உயர் அதிகாரிகளும் தமிழக அரசியும் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களை கையெழுத்துக்க முடிகிறோம். தயவு கூர்ந்து சரவணன் ஆய்வாளர் அவர்களை மீண்டும் அச்சிறுபாக்கம் காவல் நிலையத்திலே பணியாற்றிட உதவிடுமாறு அரசு உயர் அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.